உடலை இயற்கையாக தூய்மையாக எப்படி வைத்துக் கொள்வது அப்படிங்கிற வழிமுறைகளை பார்க்கலாம். உடலில் கழிவுகள் தேங்கும் பொழுது அது வியாதியாக மாறுதுங்க. கழிவுகளை நீக்கும் பொழுது ஆரோக்கியம் அடைகிறது. யாருக்கு வியாதி இருக்கோ உடம்புல குப்பை இருக்குன்னு அர்த்தம். யார் ஆரோக்கியமாக இருக்காங்களோ குப்பையெல்லாம் இல்லை சுத்தமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி உடலில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுவதற்கு நிறைய சிம்பிள் ஐடியா இருக்குங்க. அதில் ஒன்று மௌனம். ஆமாங்க, பேசாமல் இருந்தால் போதும், உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். ஒரு நாள் ஒரு முடிவெடுங்க, 24 மணி நேரம் நான் பேசவே மாட்டேன்னு. இப்பாருங்க, இது உங்களுக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம பேசுவதின் மூலியமாக அதிக சக்தி செலவாகுதுங்க. இந்த டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் பாருங்கள், அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. பாடகர்கள்லாம் உடம்புல சக்தி அதிகமாக செலவாகிறது இந்த பேசுகிறதுனால தான். சொல்கிறமா இல்லையா, கத்தி 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 பிராணனே போகுதுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஸோ ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம பேசாமல் இருந்தோம்னா அந்த பேசுவதற்கு தேவையான சக்தி உடம்பை தூய்மைப்படுத்துவதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கும் எனர்ஜி தெம்பு அதிகப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. எனவே மௌனம் என்பது ஒரு அருமையான வைத்தியம், இயற்கை வைத்தியம். சும்மா சொல்லிடலாம் மௌனம்னு, செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். எனவே எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும் மௌனம் இருங்கள். உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும், குப்பைகளை வெளியேற்றும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். இது ஒரு இயற்கை வைத்தியம். இதுக்காக நம்ம எங்கேயும் வெளியெல்லாம் போக வேண்டாம். வீட்லேயே ஒரு நாள் மௌனம், பேச மாட்டேன்னு சொல்லிடுங்க எல்லாத்துக்கிட்டையும். சும்மா இருங்க பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குங்க. உடம்பு அவ்வளோ சுத்தப்படுத்துங்க. நீங்கள் ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறத விட வாயை மூடி சும்மா இருங்க, எல்லாம் சரியாக போகும். அடுத்தது ஆயில் புள்ளி, எண்ணெய் கொப்பளித்தல். இது ஒரு அருமையான இயற்கை வைத்தியங்க. நல்ல எண்ணெய் இருக்கு இல்லையா? எங்க நல்ல எண்ணெய்னா நான் சொல்கிறது செக்கில் ஆட்டின ஒரிஜினல் நல்லெண்ணெய். அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து காலையில் நல்லெண்ணெயை ஒரு ஒரு கொஞ்சமாக வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிங்க. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் வரைக்கும் கொப்பளிக்கலாங்க. நல்லெண்ணெயை வாயில் கொப்பளிச்சிங்கன்னு என்னங்க தெரியுமா, உடல் தூய்மை அடையும். இதில் நிறைய நன்மை இருக்குதுங்க. நல்லெண்ணெயை வாயில் கொப்பளிக்கிறதுல நல்லெண்ணெயில் 6 சுவை இருக்குது. நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, அதில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டேஸ்டி பட்ஸ்ன்னு பேர். டேஸ்ட் பட்ஸ், சுவை மொட்டுக்கள்னு பேருங்க. நல்லெண்ணெயில் உள்ள 6 சுவையும் இந்த நாக்கில் உள்ள புள்ளி புள்ளியாக இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் என்கிற அந்த சுவை மொட்டுக்கள் எடுத்து கரண்ட்டாக மாற்றி மண்ணீரில் கொடுக்கும். மண்ணீரல் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் கொடுக்கும். மண்ணீரல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா, அதை தனியாக போய் அதை ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா. நல்லெண்ணெய் கொப்பளிப்பதும் மண்ணீரலை நீங்கள் சுத்தப்படுத்துவதும் ஒன்றுதான். அடுத்தது இந்த நல்லெண்ணெயை வாயில் கொப்பளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வாயில் இருக்கிற மூச்சு காற்றில் இருக்கிற இந்த பல்லுக்குள் இருக்கிற கிருமிகள் எல்லாமே செத்து போயிருங்க. நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கிருமியெல்லாம் செத்து போயிடும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி 5 நிமிஷம் கொப்பளிச்சு ரோஜா செடி பூச்செடியெல்லாம் இருக்கு இல்லையா, எது மேலே துப்பிடுங்க, அவ்வளோதான். அது அடுத்த நாள் கருகியே போயிடும். ஆமாங்க, நமக்குள்ளே அவ்வளோ விஷம் இருக்குங்க. பார்க்குறக்கு லட்டு லட்டு மாதிரி உட்காந்துருப்போம், உள்ளே அவ்வளோ விஷம் இருக்குது, யாருக்கு தெரியும். அதுக்காக அந்த மாதிரி துப்பிடாதீங்க. நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிச்சிங்கன்னா வாஷ்பேஷனில் போய் ஊற்றிட்டு அங்கே கொப்பளித்து அங்கே வாயிலேருந்து கீழே ஊற்றிட்டு வாய் கழுவிக்கிங்க. இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் டெய்லி காலையில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இந்த கொப்பளிக்கிறத குடிச்சிடாதீங்க. நல்லெண்ணெய் குடிக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் வாயில் ஊற்றி குடிங்க, அது தனி. கொப்பளித்த நல்லெண்ணெயை முழுங்கக்கூடாது, அதை கீழே தான் துப்பணும். எனவே நைட்டு நல்லெண்ணெய் வாயில் கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நைட்டு கொப்பளிச்சுட்டு படுத்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக பல் சுத்தமாக இருக்குமா, பல் கெட்டு போகாதுங்க. நல்லெண்ணெய் கொப்பளிப்பது தினமும் காலையிலும் செய்யலாம், இரவிலும் செய்யலாம். ஒரு நாள் மறந்துடுச்சா பரவாயில்ல, இது ஒரு நல்ல திட்டம், இயற்கையான திட்டம். எனவே நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதை அடிக்கடி செய்து வாருங்கள். நமது உடம்பு இயற்கையாக சுத்தப்படுத்தும் வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் ஒரு வைத்தியத்தை பார்க்குறத விட தினமும் இந்த மாதிரி அப்பப்போ அப்பப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும், நல்லாயிருக்கும்.
எனவே நல்லெண்ணெயில் வாய்க்கொப்பளிப்பதையும் மௌனம் விரதம் இருப்பதையும் கடைபிடியுங்கள். உடம்பு குப்பைகளை அகற்றி தன்னை தானே குணப்படுத்தும். அடுத்தது சூரியனை பார்க்கிறது. வெறுங்கண்ணில் சூரியனை பார்த்தா சூரியனில் உள்ள கதிர்கள் கண்ணு வழியாக உள்ள போய் கல்லீரலை சுத்தம் பண்ணுங்க. கல்லீரல் தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா உடம்பு மொத்தமும் தூய்மை அடைஞ்ச மாதிரி. அதை எப்படி பார்க்கணும்னா சூரியனை பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. காலையில் சூரிய உதிச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்க்கலாம். இரவு சூரிய மறையறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னால் பார்க்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நாள் காட்டியிருக்கு இல்லையா, டெய்லி கேலண்டர், தினசரி கேலண்டர், அதை வாங்கிட்டு வந்து அதில் சூரிய உதயம் 6:40, சூரிய மறையும் நேரம் 7 அப்படின்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு காலையில் 6 மணிக்கு சூரிய உதிக்குதுன்னா 6:00 to 7:00 பார்க்கலாங்க. நைட்டு 7 மணிக்கு மறையுதுன்னா 6:00 to 7:00 பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்கணும், சும்மா பார்க்கணும், கண்ணெல்லாம் சிமிட்டிக்கலாம். என்ன, காலில் செருப்பு போட்டுடக்கூடாது, மரக்கட்டை மேலே நிற்கக்கூடாது. இப்போது ஷாக் அடிக்காமல் இருக்கிறக்கு என்ன பண்ணுவோம், மரக்கட்டை மேலே நிற்போமா, காலில் செருப்பு போட்டுக்குமா? ஆனால் இப்போது ஷாக் அடிக்கிற மாதிரி நிற்கணும், இவ்வளோதான். பூமியோட ஒரு கனெக்ஷன் இருக்கணுங்க. பெருங்காலை தரையில் வச்சு சூரியனை அப்படி பாருங்கள், ஃப்ரெண்டாக பாருங்கள். முதல் நாள் இங்கே பாருங்கள், 10 செகண்டு தான் பார்க்கணும், இல்லை 20 செகண்டு தான் பார்க்கணும், அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது. அடுத்த நாள் 40 செகண்ட் பார்க்கணும், அடுத்த நாள் 60 செகண்ட் பார்க்கணும். அதாவது எடுத்த உடனே 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சில பேர்த்துக்கெல்லாம் ஒத்து வராது, அதுக்காக சொல்கிறேன், பழக்கம் இல்லை இல்லை. அதனால் முதல் நாள் ஒரு 20 செகண்ட் பாருங்கள். எங்கே 20 மினிட்ஸ் இல்லை, 20 செகண்ட்ஸ், 20 வினாடிகள் ஜஸ்ட்டு பாருங்கள், கண்ணை மூடுங்க, அவ்வளோதான். அப்படி பாருங்கள், ஃப்ரெண்டு மாதிரி பாருங்கள், சத்து உள்ளே போயிடும். இப்படி எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ சூரியனை பாருங்கள். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மௌன விரதம் இருங்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நல்லெண்ணெயில் வாய்க்கொப்பளியுங்கள். இப்படி நல்லெண்ணெய் வாய்க்கொப்பளித்தல், மௌனம் இருத்தல், சூரியனை பார்த்தல், இந்த 3 வேளையை அடிக்கடி செய்து வந்தால் நமது உடலில் உள்ள குப்பைகளை அவை வெளியேற்றி உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் சத்தம் கொடுத்து உடம்பு ஆரோக்கியமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, இயற்கையாக நாம் வாழலாம். இது போன்ற இயற்கையான வழிமுறைகளை நாம் அடிக்கடி அதை செய்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே வாழ்வோம் ஆரோக்கியமாக.